ராகிமா பால்கொழுக்கட்டை செய்யலாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு ராகிமாவை எடுத்துருக்கேன். இப்போ வானிலையில் வறுத்துக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாங்க. கொஞ்சமாக அரிசி மாவு, நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே வறுத்துருக்கேன், அதனால லைட்டாக அதில் மாவு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டி உருட்டிக்கலாம். இப்போ தண்ணி காய வச்சுருக்கேன், சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மாவு எப்போவுமே அந்த கொழுக்கட்டை மேலே இனிப்பாக இருக்கும், உள்ளே நான் வெள்ளையாக டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும், இனிப்பு இல்லாமல் இருக்குங்களா. அதனால நான் கொஞ்சம் சக்கரை போட்டு பிசைஞ்சிக்கிறேன். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், பால் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான உருண்டைலாம் உருட்டி எடுத்துடலாம். இந்தளவுக்கு போதுங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. மாவை எப்போவுமே லைட்டாக பிசைஞ்சுக்குங்க, ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க, ரொம்ப ரஃப்பாகிடும் உருண்டைலாம். அதுமாரி இனிப்பு கொஞ்சம் இறங்காது. அரை சொம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளாம் உருண்டையெல்லாம் உருட்டி அடித்து தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ போட்டுடலாம் எல்லா உருண்டையும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு போடுங்க, அப்போ தான் போட்டோடனே மாவு கரையாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். உங்கள் விருப்பந்தாங்க. இல்லை நாடு சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம், வெள்ளை நாடு சக்கரை கூட. நான் கொஞ்சம் 1/4 கப்பு மட்டும் சக்கரை போட்டுக்கிறேன். இப்போ கொதிச்சிருக்கு. ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி ஊற்றிக்கலாங்க. அரிசி மாவு 2 நிமிஷம் பிறகு இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. அரை முடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டாங்க தேங்காய் பால் ஊற்றுந்து. இப்போ நான் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன், அது தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதை தட்டி போட்டுடலாம். வெள்ளம் கரைஞ்சிச்சு, இப்போ வடிகட்டிடலாம். வெள்ளம் தண்ணி இதில் ஊற்றிடலாம். வெள்ளம் தண்ணி ஊற்றுறதுனால நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், சும்மா கலருக்காக மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ பால் ஊற்றிடலாங்க. நான் காய்ச்சி ஆற வச்சு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பால் ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொழுக்கட்டை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம குழந்தைங்கள களி இந்த மாதிரி ராகி மாலை எதுவும் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பால் கொழுக்கட்டையை செஞ்சு தரக்குள்ள கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. துருவனை தேவை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ராகி மா பால் கொழுக்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த சகோதரிக்கெல்லாம் நன்றி.